பியூட்டினா அவங்க எல்லாருக்குமே என்னென்னு தெரியும்னு நினைக்கிறேன் அழகான விஷயங்கள் அந்த அழகான விஷயங்களை நான் எப்போவுமே உருவாக்கணும்னு நினைப்பேன் அதுவும் நான் உருவாக்குனா தான் என்னை சுற்றி எப்போவுமே இருக்கணும்னு நினைப்பேன் அழகான விஷயங்களை உருவாக்கி இந்த உலகமே அழகாக இருக்கணும் அதுதான் உண்மையிலேயே என்னோடய ஆசை ஆனால் நிறைய பேர் இந்த ஆசையை யாருமே புரிஞ்சுக்கிறது கிடையாது நிறைய பேர் இந்த அழகுன்ற யாரும் புரிஞ்சுக்கிறது கிடையாது தெரியுமா ஆனால் இதில் இன்னொரு விஷயம் இருக்குது நீ என்ன புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறல்ல புரியுது நீ என்ன புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் இருந்தாலும் நான் சொல்கிறேன் உண்மையிலே சொல்கிறேன் இந்த உலகத்தை சுற்றி அழகான விஷயங்கள் இருக்கணுன்றது தான் என்னோடய உண்மையான ஆசை அப்படின்னு நம்ம ஜோக்கர் சொல்ல ஸோ வானம் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா கலர் கலர்ஸாக பலூன்ஸ் பறந்துக்கிட்டு இருக்கு ஸோ நம்ம கிட்ட எதிரில் இருக்க டாக்டர் கேட்குறாரு ஸோ நீ அழகான விஷயங்களை உருவாக்கணும்னு நினைக்கிறேன் நீ எப்படி ஒரு ஆர்டிஸ்டா அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் கேட்க நம்ம ஜோக்கர் வந்துட்டு நான் ஆர்டிஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது நான் ஒரு என்டர்டெய்னர்னு சொல்லலாம் நான் ஒரு என்டர்டெய்னர் அவ்வளோதான் ஆர்டிஸ்ட்டுன்னு ஒரு வகையில் சொல்லிக்கலாம் பட் ஆனால் ஆக்சுவலி நான் உண்மையிலேயே ஒரு என்டர்டெயினர் தான் அதே மாதிரி மக்கள் வேணும்னு நினைக்கிற எல்லாத்தையுமே நான் கொடுக்கறதில்லை அவங்களுக்கு உண்மையிலேயே எது தேவையோ அதை தான் நான் கொடுக்குறேன் அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே அழகான விஷயங்கள் சிரிப்பு தரக்கூடிய விஷயங்கள் அவங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய விஷயங்கள் ஸோ அந்த சந்தோஷம் இருக்குல்ல ஸோ அதுதான் நான் எல்லாருக்குமே தரணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு நம்ம ஜோக்கர் வந்து சொல்கிறாரு ஸோ மேலே பறந்துகிட்டு இருக்க அந்த பலூன்ஸ் எல்லாமே திடீர்னு வெடிச்சு அந்த இடம் முழுக்க ஜோக்கர் டாக்ஸினால் நிரப்பப்படுது அங்கே இருக்க எல்லா மக்களுக்கும் சிரிப்பு வந்து உண்டாகுது ஸோ இந்த உலகத்திலே ரொம்ப அழகான விஷயங்கள் சிரிப்பு தான் ஆனால் இப்போ நம்ம அதையே மூடி மாற்றிட்டு தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் வாழ்க்கையில் பல பேர் சிரிக்கிறதே இல்லை அதுதான் உண்மை இந்த இடத்துல இருக்கிறவங்க எல்லாருமே அதை அனுபவிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இங்கே இருக்க எல்லாருமே சிரிப்பை அனுபவிக்கணும்னு நினைக்கிறேன் அது ஒன்றும் தப்பு இல்லையே அப்படின்னு சொல்லி நம்ம ஜோக்கர் வந்து சொல்ல ஸோ நம்ம ஜோக்கர் நடுவில் நிற்க நம்ம ஜோக்கரை சுற்றி அந்த பலூன்ஸ் எல்லாமே வெடிச்சு ஜோக்கர் டாக்ஸின் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்க மக்கள் எல்லாருமே அஃபெக்ட் பண்ணி அங்கே இருக்க மக்கள் எல்லாருமே சிரிச்சுக்கிட்டே கீழே படுத்திருக்காங்க ஸோ நம்ம ஜோக்கர் அவங்க எல்லாேருக்கும் நடுவில் அப்படியே மெதுவாக நடந்து வராரு ஸோ நான் சொல்லலை அந்த விஷயம் இதுதான் அப்படின்னு நம்ம ஜோக்கர் வந்து சொல்கிறாரு ஸோ இதை சொல்லி முடிச்சுட்டு உங்கள் வாழ்க்கையில எப்போவுமே ஒருத்தவங்க இருப்பாங்க கிட்டே இருக்க அந்த சந்தோஷம் கிட்டே இருக்க அந்த சிரிப்பு உங்கள் முகத்தில் தெரியற அந்த சிரிப்பு அந்த சிரிப்பு அவங்க செதைக்கணும்னு நினைப்பாங்க எப்பவுமே அவங்களுக்கு இதெல்லாமே பிடிக்காது ஏதாவது ஒன்று கெடுத்துக்கிட்டே இருக்குதுன்னு தான் நினைப்பாங்க உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு நல்ல விஷயத்தை அவங்க கெடுக்கணும்னு நினைப்பாங்க ஏன்னா உண்மையிலேயே அவங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்ற விஷயம் யாருக்குமே புரியாது அவங்களுக்கு முதல்ல புரியாது அதனால் அவங்க எல்லாத்தையுமே கெடுக்கணும்னு நினைப்பாங்க அதே மாதிரி இந்த கதையிலையும் ஒருத்தர் இருக்கிறான் பேட்ஸி பேட்மேன் ஏ ஆஃப் அஃப்கோர்ஸ் சவந்தா அப்படின்னு நம்ம ஜோக்கர் வந்து சொல்ல வேகமாக நம்ம பேட்மேன் வந்து பார்த்தீங்கன்னா ஜோக்கர் மூஞ்சிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்ச் வந்து வைக்கிறாரு ஸோ உடனே எதிர்க்க இருக்க அந்த டாக்டர் வந்து கேட்குறாரு ஸோ சில மனுஷங்க எல்லாத்தையுமே கேட்கணும்னு நினைப்பாங்க அதுதான் நீ சொல்ல வர அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் கேட்க நம்ம ஜோக்கர் வந்து சொல்கிறாரு ஏ யா அஃப்கோர்ஸ் எஸ் அதுதான் நான் சொல்ல வர விஷயம் அப்படின்னு சொல்லி நம்ம ஜோக்கர் வந்து சொல்கிறாரு உடனே அந்த டாக்டர் வந்து ஸோ இந்த மாதிரி நீ பண்ணிகிட்ருக்கே ஸோ இது எல்லாமே எப்படி சொல்கிறது உன்னோட ஆக்ட்டில் ஒன்றுன்னு சொல்லலாமா உன்னோட அந்த எண்டர்டெய்னர் அப்படின்ற ஒரு உன்னோட பர்சனாலிட்டி இருக்குல்ல ஸோ அந்த ஆக்ட்டில் ஒன்று அப்படின்னு சொல்லி சொல்லலாமா அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் வந்து கேட்க நம்ம ஜோக்கர் இருந்துட்டு என்னோடய ஆக்டில் என்னோடய ஆக்டில் இது வரும்னு சொல்ல முடியாது பட் இது கொஞ்சம் சீரியஸான இஷ்யூன்னு சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஜோக்கர் வந்து சொல்லாரு ஸோ நம்ம ஜோக்கர் செல்லுக்குள்ளே இருக்க செல்லுக்கு அந்த பக்கம் அந்த டாக்டர் இருக்காரு ஸோ நம்ம ஜோக்கர் வந்து சொல்லாரு ஸோ சொல்லுங்கள் டாக்டர் பென் நான் எப்போ பொய் சொல்கிறேன் எப்போ உண்மை சொல்கிறேன்னு உன்னால் கண்டுபிடிக்க முடியாது உன்னால் என்னை டயக்னஸ் பண்ண முடியாது உண்மைதானே அப்படின்னு சொல்லி நம்ம ஜோக்கர் வந்து அந்த பெண்ணை பார்த்து கேட்க இல்லை நான் இந்த இடத்துல உன்னை பற்றி டயக்னோஸ் பண்ணுறதுக்காக வரல ஆக்சுவலாக நான் இந்த இடத்துல உன்னை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன் ஜோக்கர் அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் வந்து சொல்லார் ஸோ தெரிஞ்சுக்கிட்டு உன்னை நான் முழுசாக க்யூர் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் வந்து சொல்ல நம்ம ஜோக்கர் இருந்துட்டு க்யூரா க்யூரா அப்படின்னு நம்ம ஜோக்கர் வந்து சிரிக்கிறாரு பென் நீ உண்மையிலேயே நல்லா காமெடி பண்ணுற அதுதான் உண்மை நீ உண்மையிலே பயங்கரமாக காமெடி பண்ணுற நீ மனசில் தான் அதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜோக்கர் சொல்ல நம்ம பென் இருந்துட்டு ஏன் என்னால் பண்ண முடியாதுன்னு நீ நினைக்கிறியா நான் உனக்கு க்யூர் பண்ண முடியாது நீ நினச்சிக்கிட்டு இருக்கியா அப்படி ஒன்றும் தெரியலையே சரி உனக்கு என்ன வேணும் சொல்லு அப்படின்னு சொல்லி அந்த பென் வந்து கேட்க நம்ம ஜோக்கர் இருந்துட்டு எனக்கு எனக்கு என்ன வேணும் எனக்கு என்ன வேணும்னு நினைக்கிறேன் யாருமே என்கிட்ட எதுவுமே கேட்டதில்லை எனக்கு என்ன வேணும்னு சொல்லி யாரும் அவ்வளோ சீக்கிரமாக யாரும் கேட்டதில்லை கேட்டு ரொம்ப ஆகுது வேணும் இங்கே வா ஒரு வேலை நீ என்னை க்யூர் பண்ணிட்டேனே வச்சுக்கோ நீ என்னை க்யூர் பண்ணிட்டேனே வச்சுக்கோ நான் க்யூர் ஆகிட்டேனே வச்சுக்கோ ஆனால் வெளிலனா நூற்றுக்கணக்காடு பேர் கொண்டுருக்கேன் அவங்கள நீ என்ன பண்ணுவேன் அவங்கள உன்னால் க்யூர் பண்ண முடியுமா இல்லை மேலே இன்னும் நிறைய பேர் அஃபெக்ட் பண்ணியிருக்காங்க அவங்களெல்லாம் நீ என்ன பண்ணுவேன் உன்னால் என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறேன் பென் நீ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் இது என்னோடய விக்டிம்ஸை பற்றியோ இல்லை என்னை பற்றியோ கிடையாது இது உன்ன பற்றி பென் சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே உங்களை பற்றியிருந்தா அப்படின்னு நம்ம ஜோக்கர் சொல்ல பென் அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் எரிஞ்சு வராரு ஸோ வெளியில் எரிஞ்சி வந்து சிசிடிவியில் நம்ம ஜோக்கர் கண்காணிச்சுட்டு இருக்கிறத பார்க்குறாரு ஸோ கூட இருக்க டாக்டர் ஸோ அவன் கரெக்டாக தானே இருக்கான் பென் எதுவும் பிரச்சனை இல்லையே அது மட்டும் இல்லாமல் அவன் ஏதோ ஒன்றை பற்றி ஈகோ என்னமோ சொன்னானே என்ன அது அப்படின்னு சொல்லி கேட்க இல்லை இல்லை அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்கள் நார்மலாக தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம பெண்ணும் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாரு ஸோ உடனே இந்த டாக்டர் இருந்துட்டு அண்ட் பென் நீ அவன் கூட இதுக்கப்புறமா பழகிறது பேசுறது எல்லாமே ரெண்டு வாரங்களுக்கு மட்டும்தான் அதுக்கு மேலே ஒன்றை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே நம்ம பென் இருந்துட்டு ஆனால் இவனை வச்சு தான் நம்ம மிச்ச என்ன சொல்கிறது இவனை மாதிரி இருக்க மிச்ச சைக்கோ எல்லாமே மிச்ச சைக்கோ பார்த்து எல்லாருமே இவனை ஒரு மாடலை தான் நம்ம வந்து அவனை க்யூர் பண்ண முடியும் ஸோ நீங்கள் எனக்கு எக்ஸ்ட்ரா டைம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பெண் வந்து கேட்குறாரு பட் அந்த அந்த டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒத்துக்க மாட்டுறாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி ஜோக்கர் கிட்டே பேசினவங்க எல்லாமே என்ன நிலைமைக்கு ஆயிருக்காங்கன்றது உனக்கே நல்லா தெரியும் பென் அவங்களும் ஜோக்கர் மாதிரி மாதிரியே மாறிடுறாங்க அவன் சொல்கிறத கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க ஸோ இதுக்கு மேலே ஒன்று நாங்கள் பேச விட்டால் நல்லதாக இருக்கும்னு சொல்லி எங்களுக்கும் தோணலை அதனால உன்னோடய டைம் இரண்டு வாரங்கள் மட்டுமே அதுக்கு மேலே உங்களுக்கு நாங்கள் மாட்டோம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா அந்த டாக்டர் சொல்லிடுறாங்க அண்ட் உடனே நம்ம பெண் இருந்துட்டு சரி நான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் சேஃபாக தான் இருக்கேன் என்னை பற்றி நீங்கள் எதுவும் கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லி நம்ம பெண் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து சொல்லிட்டு கிளம்புறாரு ஸோ அவர் இந்த ஹாஸ்பிட்டலில் விட்டு போக நம்ம ஜோக்கர் சிசிடிவி கேமராவை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்காரு ஸோ இன்னொரு பக்கம் அவரோட கார் எடுத்துகிட்டு நம்ம பென் வந்து பார்த்திங்கன்னா அவரோட வீட்டுக்கு இருக்காரு ஸோ காதம் சிட்டி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இருள் சூழ ஆரம்பிக்கிறது ஸோ இரவு நேரம் ஸோ அவர் அவரோட வேலையை முடித்து இந்த மாதிரி காரில் போயிட்டு இருக்க ஜோக்கரோட வார்த்தைகள் அவரோட மனசுக்குள்ளே திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்குது அழகு அழகான விஷயங்கள தான் நான் உருவாக்கணும்னு நினைக்கிறேன் இந்த உலகம் முழுக்க அதுதான் தான் நான் உண்மையிலே நினைக்கிறேன் இந்த உலகம் முழுக்க அழகான விஷயங்கள் இருந்தாலும் அதை யாருமே அதை அழகுன்ற ஒரு விஷயத்தில் அவங்க பார்க்கறது இல்லை அழகுன்ற ஒரு கோணத்தில் அவங்க பார்க்கறது இல்லை அதனால் அவங்களுக்கு தெரியறதில்ல அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லி நம்ம ஜோக்கர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே இவருக்கு கேட்டுக்கிட்டு இருக்கேன் இவர் அப்படியே அவரோட வீட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்துறாரு ஸோ ஒரு அழகான வீடு உள்ளே நுழையிறாரு ஸோ அழகான ஒரு பையன் அழகான ஒரு மனைவி இருக்காங்க ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவரோட மைண்டுக்குள்ளே திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்குது அவரோட பையன் இருந்துட்டு அப்பா வீட்டுக்கு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி அவன் வந்து ஆரம்பிக்கிறான் உடனே நம்ம பெண் பார்த்துட்டு ஏ நான் வந்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே பெண் என்னோட ஒய்ஃப் இருந்துட்டு வழக்கம் போல ஒரு மணி நேரம் லேட்டாக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ நம்ம பென் பக்கத்தில் போய் உட்கார அந்த பையன் எடுத்துட்டு அப்பா நான் இன்னிக்கு வரஞ்சிருக்க பார்க்குறீங்களா இதை வச்சு அதாவது இது ஒரு மிஷின் இந்த மிஷின் வந்து அது என்ன வேணுமெனாலும் மாறும் அப்படின்னு சொல்லி அந்த பையன் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான் இவங்க அப்பா இருந்துட்டு அப்படியே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லாரு உடனே அவங்க ஒய்ஃப் இருந்துட்டு எல்லாருமே பசியில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வாங்க போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அண்ட் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சிரிச்சிக்கிட்டே உள்ளே போகிறாங்க நம்ம ஜோக்கரோட வார்த்தைகள் சிரிப்பு சந்தோஷம் அழகு இதுதான் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எல்லாருமே சிரிக்கணும்னு நான் நினைக்கிறேன் இது ஒன்றும் தப்பு இல்லையே அப்படின்னு சொல்லி நம்ம ஜோக்கர் சொல்கிறார் ஸோ அந்த வார்த்தைகள் அவருக்கு திரும்ப ஞாபகம் வருது அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ சின்ன ஒரு கதை வந்து வரப்போகுது என்ன அப்படின்னா ஒரு அழகான ஒரு கிராமம் இருக்குது அந்த கிராமத்தில் எல்லா விலங்குகளும் ரொம்ப ஆடி பாடி சந்தோஷமாக வந்து இருந்துக்கிட்டு இருந்தாங்க அந்த கிராமத்தில் இருக்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கனால அந்த கிராமத்தோட பேர் வந்து பார்த்திங்கன்னா ஹாப்பி வெயில் அப்படின்னு தான் வச்சுருக்காங்க ஸோ அந்த பேர்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஹாப்பி அப்படின்ற ஒரு பேர் இருக்குது ஸோ இது எல்லாமே தான் போயிட்டு இருந்துச்சு மிஸ்டர் ஸ்மைல் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் உள்ளே வர வரைக்கும் ஸோ அவன் உள்ளே வந்ததுக்கு அப்புறமா அங்கே இருக்க எல்லா சந்தோஷமும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிது ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெண் வந்து அவரோட குழந்தைக்கு இருக்க ஒரு சின்ன ஒரு கதை ஒரு கதை புக்கில் இருக்க ஒரு கதை நம்ம பெண் இதை வந்து பார்க்குறாரு அவன் கையில் ரொம்ப மாதிரியான ஒரு விஷயம் அதுலேயும் டீசலான ஸ்மெல்லாக ஏ உனக்கு இந்த புக்கை யார் கொடுத்தா அப்படின்னு சொல்லி நம்ம பெண் வந்து அந்த பையனை பார்த்து கேட்க அந்த பையன் வந்துட்டு அப்பா நீங்கள் தான் கொடுத்தீங்க மறந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி அந்த பையன் வந்து அவங்க அப்பாவை பார்த்து கேட்குறான் நான் கொடுத்தனே அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா வந்து கேட்குறாரு சரி இனிமேட்டு இந்த கதை வேணாம் நான் வேறு எதாவது கதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா வந்து சொல்லலை அந்த பையன் இருந்துட்டு இல்லை இல்லை எனக்கு இந்த கதை தான் வேணும் அப்படின்னு சொல்லி அவன் வந்து பார்த்தீங்கன்னா அடம்பிடிக்கிறான் உடனே நம்ம பென் இருந்துட்டு சரி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி புக்கை திறக்கிறாரு ஸோ அடுத்த பேஜில் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ரம்பம் போன்ற ஒரு ஆயுதத்தால் அங்கே இருக்க எல்லா மிருகங்களையும் கழுத்து அறுத்து கொண்டிருக்கான் அப்படின்னு சொல்லி ஒரு லைன் வந்து வருது ஸோ இதை அவர் பார்த்துட்டு இல்லை நான் இதுக்கு மேலே கதை சொல்லலை நீ போய் தூங்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அந்த சைமன் அதாவது அந்த பெஞ்சமினோட பையன் பேர் வந்து பார்த்திங்கன்னா சைமன் தான் ஸோ சைமன் வந்துட்டு அப்போ எனக்கு கதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவன் வந்து கத்த ஆரம்பிக்கிறான் நம்ம பெஞ்சமணி இருந்துட்டு சைமன் போய் தூங்குன்னு சொல்லா தூங்கு நான் இப்போ கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து பார்த்தீங்கன்னா போக ஆரம்பிக்கிறாரு ஸோ அவரோட பெட்னுக்குள்ளே போவேன் அங்கே அவரோட ஒய்ஃப் ஆனா வந்திருக்காங்க ஸோ ஆனா வந்து இந்த மாதிரி பெஞ்சமணி பார்த்து கேட்குறாங்க ஸோ இன்னும் எவ்வளோ நாளைக்கு தான் இந்த வேலை உனக்கு இருக்க போகுது ஸோ நீ நீ வருவே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே நம்ம பெஞ்சமணி இருந்துட்டு சீக்கிரமாகவே வந்துடுவேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே நம்ம ஆனா இருந்துட்டு பிரச்சனை இல்லையா நீ யார் கூட பேசிகிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியும்ல ஸோ அதனால தான் எனக்கு பயமே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் நீ ஒன்றும் பயப்பட தேவையில்ல எல்லாமே கரெக்டாக தான் போயிட்டுருக்கு இருக்கு அங்கே நடக்கிற எந்த விஷயத்தையும் நான் இங்கே கொண்டு வர போகிறது இல்லை அது வரைக்கும் எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருக்க போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அண்ட் நம்ம ஆனா இருந்துட்டு ஜோக்கர் ஆல்ரெடி எத்தனை தடவை தப்பிச்சிருக்கான்னு சொல்லி உனக்கு நல்லவே தெரியும்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு நம்ம பெஞ்சமின் இருந்துட்டு அவன் நான் திரும்ப திரும்ப மாட்டிக்கிறான்ல அவன் ஒவ்வொரு தடவை தப்பிக்கும் போதும் அவன் தப்பிச்ச விலையெல்லாம் அந்த அந்த எல்லாமே அவங்க சரி பண்ணிட்டு தான் வராங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தூங்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி அந்த டாக்டர் அதாவது நம்ம பெஞ்சமின் வந்து பார்த்திங்கன்னா ஆனா கிட்ட கேட்குறாரு நான் நாளே இந்த வேலை பண்ணிகிட்டு இருக்கேன் நீ நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே நம்ம ஆன் அனுந்துட்டு இல்லை உனக்கு பிடிச்சிருக்கு தான் நீ பண்ணுற பேன் அதில் எனக்கு சந்தேகமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ தூங்கினதும் ஒரு பலூன் மெதுவாக வந்து பட்டுனு வெடியுது நம்ம டாக்டர் உடனே கண் முழிச்சதும் எதோ ஒரு சத்தம் கேட்குது சத்தத்தை கேட்டுக்கிட்டே அவர் வெளியில் எழுச்சி போகிறாரு ஸோ அந்த சத்தம் எந்த பக்கம் கேட்குதோ அந்த சத்தம் மெதுவாக வந்து போகிறாரு ஸோ அந்த சத்தம் வந்து பார்த்தீங்கன்னா யாரோ நோட்டில் கிறுக்கிற மாதிரியான ஒரு சத்தம் ஒரு சத்தம் கேட்க திரும்ப அவர் திரும்புகிறாரு யார் அது யார் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம பெஞ்சமின் மெதுவாக கீழே இறங்கி வர திரும்பவும் அந்த சத்தம் வந்து பார்த்திங்கன்னா கேட்குது அப்படின்னு சத்தம் கேட்க திடீர்னு பின்னாடி இருந்து ஒரு சுவிட்ச் ஆன் பண்ணுற சத்தம் நம்ம பெஞ்சமின் திரும்பி பார்த்தா அவங்க ஒய்ஃப் அங்கே இருக்காங்க ஹேய் நீ இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஆனா வந்து பெண்ணை பார்த்து கேட்க இல்லை என்னோட ஆஃபீஸ் சம்மந்தமாக ஒரு வேலை இருக்குதுன்னு பண்ணலான்னு வந்தேன் சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ போய் தூங்கு தூங்கவா மணி எட்டாயிடுச்சு பெண் அப்படின்னு சொல்லி ஆனா வந்து உடனே சொன்னதும் எட்டாயிடுச்சா அப்படின்னு சொல்லி நம்ம பெண் வந்து கேட்குறாங்க என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி இருக்க இது பார்த்து எனக்கு நிறையா வேலை இருக்குது பயணி வந்து இந்த மாதிரி ஸ்கூலுக்கு கிளப்பணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அண்ட் அடுத்து அடுத்து நம்ம பெண்ணும் வேலைக்கு வந்துடுறாரு ஸோ நம்ம ஜோக்கர் கிட்டே திரும்ப பேச ஆரம்பிக்கிறாரு ஸோ நீ சொல்லு இந்த மாதிரி நீ கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு எட்டு வருஷங்களுக்கு முன்னாடி நீ ஒரு விஷயம் பண்ணால் அது உனக்கு ஞாபகம் இருக்கா ஸோ அது நீ பண்ணும்போது அது எப்படி இருந்தது உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டது நம்ம ஜோக்கர் வந்து சொல்லார் ஏன் எனக்கு ஞாபகம் இருக்குது அந்த மீனோட முகங்கள் அதுதான் எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது அதுவும் என்னோட ஆக்டில் ஒன்றுன்னு சொல்லலாம் ஆக்சுவலாக அந்த இடத்துல தான் நான் ஒரு ஆர்டிஸ்ட் மாதிரி ஃபீல் பண்ணேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஜோக்கர் வந்து சொல்லார் அண்ட் இங்கே இருக்க அந்த மீன்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜோக்கர் டாக்ஸின் வந்து பரவி இருக்கும் ஸோ நீ இதை எப்படி பண்ண அப்படின்னு சொல்லி அந்த பென் வந்து கேட்க நம்ம ஜோக்கர் இருந்துவிட்டு ஆ அதெல்லாம் சொல்லணுமா அப்படின்னு அவரோட அந்த மெமரி வந்து பார்த்தீங்கன்னா அவர் நினச்சி பார்க்குறாரு ஸோ அந்த இடத்துல ஜோக்கர் ஒருத்தனை மண்டேலேயே அடிச்சு கொள்றாரு ஸோ அந்த நினைவு வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்துட்டு போகுது அதை பார்த்துட்டு ஏ ஒரு மெஜிஷன் என்றைக்குமே அவனோட ட்ரிக்கை வெளியில் சொல்ல மாட்டான் அதை சொல்லிவிட்டால் அவனுக்கு இருக்க மவுசே வந்து போயிடும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜோக்கர் வந்து சொல்ல உடனே நம்ம பென் இருந்துட்டு ஸோ அப்போ நீ சொல்ல மாட்டேன் சரி அப்போ இன்னொரு விஷயத்தை பற்றி சொல்லி நீ எப்படி இந்த மாதிரி மாறின ஒரு லேப் ஆக்சிடென்ட்லேருந்து இந்த மாதிரி ஒரு ஜோக்கரை மாறி இருக்கே இதை பற்றி சொல்லு அப்படின்னு சொல்லி சொன்னதும் நம்ம ஜோக்கர் வந்துட்டு யாருமே தெரிஞ்சிக்கக்கூடாத ரகசியத்தை நீ தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறியா பென் கமன் நான் சொல்லவா ஆனால் நான் சொன்னா நீ அதை தாங்குவேன்னு தெரியாதே ஏன்னா நான் இது வரைக்கும் சொல்லி நான் தான் ஜெயிச்சிருக்கேன் யாருமே ஜெயிச்சது கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம ஜோக்கர் வந்து சொல்லார் அதாவது இவர் அந்த கதையை சொல்ல ஆரம்பித்தார்னா எல்லாருமே இவருக்கு கீழே வந்துடுவாங்க அதாவது இவர் சொல்கிறத கேட்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி சிம்பாலிக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜோக்கர் வந்து சொல்லார் ஸோ சொல்லிவிட்டு நான் சொல்லணுமா பெண் அப்படின்னு சொல்லி நம்ம ஜோக்கர் வந்து பெண்ணை பார்த்து கேட்க நம்ம பெண் வந்து கொஞ்சம் அதிர்ச்சியை வந்து பார்த்திங்கன்னா முழிக்கிறாரு ஏன்னா நம்ம ஜோக்கர் இப்போ சொல்ல போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹே பென் நான் உனக்கு ஒரு கதை சொல்கிறேன் வா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கிராமம் இருந்தது அந்த கிராமத்தில் இருந்த விலங்குகள் எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த கிராமத்தோட பேர் கூட வந்து பார்த்தோன்னா ஹாப்பி வேலு தான் வரும் அந்த இடத்துல மிஸ்டர் ஸ்மைலுன்னு ஒருத்தன் உள்ளே வந்தான் தெரியுமா அப்படின்னு சொல்லி நம்ம ஜோக்கர் வந்து சொல்கிறாரு ஸோ இது என்ன கதை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம பெஞ்சமின் அவரோட குழந்தைக்கு நைட்டு என்ன கதை சொல்லிகிட்டு இருந்தாரோ அந்த கதையை ஜோக்கர் இந்த இடத்துல சொல்கிறான் இதை கேட்டதும் அங்கேருந்து அலறி அடித்து பெஞ்சமின் ஓட ஆரம்பிக்க நம்ம ஜோக்கர் இருந்துட்டு அப்படின்னு சிரிக்க ஆரம்பிக்கிறாரு நம்ம பெஞ்சமின் வேகமாக ரெஸ்ட் ரூமுக்கு போய் அவரோட முகத்தை அவர் கழுவ ஆரம்பிக்கிறாரு ஸோ கழுவு கழுவ அந்த ஜோக்கர் சொன்ன அந்த அந்த ஒரு கதை வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப ஞாபகம் வருது ஸோ கரெக்டாக சொல்லணுன்னா அந்த ஹாப்பி வேலுக்கு அந்த மிஸ்டர் ஸ்மைலர் வந்ததுக்கப்புறமா யாருமே சிரித்தது கூட கிடையாது ஸோ அதுக்கப்புறமா அந்த கிராமத்தோட மொத்த சந்தோஷமும் அடங்க ஆரம்பிச்சிது ஸோ அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் பேர் உயிரோடு வந்துருப்பாங்கள்ல அந்த கொஞ்சம் பேரில் தான் கொஞ்சம் பேருக்கு சிரிச்சோன்ற ஞாபகமே இருக்குது ஸோ அதுலேயும் ஒரு கிரியேச்சர் ஒரு அனிமல் ரொம்ப தைரியமாக அந்த ஸ்மைலரோட வீட்டுக்கே போச்சு மிஸ்டர் ஸ்மைலரோட வீட்டுக்கு போய் அவனோட கதவை தட்டி ஹே மிஸ்டர் ஸ்மைல் நீ எதுக்காக இந்த மாதிரி அங்கே இருக்க எல்லோரையும் கொண்ண அப்படின்னு சொல்லி அது வந்து கேட்குது அதுக்கு மிஸ்டர் ஸ்மைல் இருந்துட்டு உள்ளவா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் பட் ஆனால் அதுக்கு அந்த கிரியேச்சர் அனுமதிக்கலை அண்ட் அதே சமயம் இந்த பக்கம் கதை போயிட்டுருக்க இன்னொரு பக்கம் நம்ம பெஞ்சமின் வந்து பார்த்திங்கன்னா எதிர்க்க இருக்க ஒரு கதவை வந்து பார்க்குறாரு அந்த கதவை முழுக்க ரத்தம் வந்து பார்த்திங்கன்னா நிறைஞ்சிருக்கு நம்ம மிஸ்டர் ஸ்மைல் உள்ளவா அப்படின்னு சொல்ல அதே சமயத்தில் இவரும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்க கதவை ஓப்பன் பண்ணி துறக்க உள்ள ஒருத்தன் சிரிச்சுக்கிட்டே பாத்ரூமில் செத்து கிடக்கிறான் அவனோட முகத்துலேருந்து வாயிலேருந்து ஃபுல்லாக ரத்தமாக இருக்க அவனுக்கு பின்னாடி ஹா ஹனு ஃபுல்லாக அப்படியே ரத்தத்தில் எழுதி வச்சுருக்கு ஸோ இவன் அதை பார்த்துட்டு அப்படியே கீழே விழுந்துடுறான் ஸோ கீழே உக்காந்துடறான் பயந்து போய் உடம்புலாம் நடுங்கி போய் அவன் வந்துருக்கான் அண்ட் கதையில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மிஸ்டர் ஸ்மைலோட வீட்டுக்குள்ளே போனீங்கன்னா உங்களை கொண்ணுரும் அப்படின்ற விஷயம் இந்த கிரியேச்சருக்கு தெரியும் ஸோ அதனால் அது வீட்டுக்குள்ளே போகாமல் வெளியிலயே இருந்தது அதே சமயம் இந்த பக்கம் பெஞ்சமின் கண்மூழிக்க இது எல்லாமே ஒரு பிரம்ம அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வருது அந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு எதுவுமே அவளை அவன் நார்மலாக தான் இருக்கிறான் அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த கிரியேச்சர் அந்த வீட்டுக்குள்ளே கால் எடுத்து வச்சிருது அந்த மிஸ்டர் ஸ்மைல் அது முதுகு பின்னாடி வச்சுருந்த ஒரு மிகப்பெரிய கத்தி எடுத்து அதை குத்தி 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 கொள்ளுது ஸோ கீழே ஃபுல்லாக ரத்தம் நிறைஞ்சிருக்கேன் அந்த கிரியேச்சர் அப்படியே படுத்துக்கிட்டே அதோடய மரண விழிமுறை வந்து பார்த்திங்கன்னா இருக்குது ஸோ மிஸ்டர் ஸ்மைலி சிரிச்சுக்கிட்டே ஹேய் நான் உன்னை கொண்டுருவன் தெரியும் இருந்தாலும் எதுக்காக உள்ளே வந்த அப்படின்னு சொல்லி நம்ம மிஸ்டர் ஸ்மைலி கேட்க ஆரம்பிக்க அந்த கிரியேச்சர் அதை பார்க்குது பார்த்துட்டு ஏன்னா இந்த வழி எப்படி இருக்கணுன்றதை நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரியேச்சர் அப்படியே சேர்த்து போயிடுது ஸோ இதோட இந்த இஷ்யூவை வந்து பார்த்திங்கன்னா முடிக்கிறாங்க ஸோ யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் உங்கள் வாழ்க்கையில் எப்பவுமே யாராவது ஒருத்தவங்க உங்களோட சந்தோஷத்தை கெடுக்கணும்னு நினைப்பாங்க அவங்கக்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கு தேங்க்யூ பாய் பாய்ரோன் இதே மாதிரி உங்களை நான் நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் வந்து பார்க்குறேன் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங்